ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரபலமான ஒரு முக்கியமான நடிகர் இன்னைக்கு காலையில தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தமாவே எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இவர் யாரு, எதுக்காக தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ப்ரொடியூசரும் சரி, ஒரு நடிகரும் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமரராஜனை சொல்லலாங்க. இவர் வந்து சந்தித்ததும் சிந்தித்ததும் அப்படிங்கிற படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணி இவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஒரு காமெடி மூவியாங்க. ஆனால் இந்த படம் வந்து வெளிவரவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலும் இவர் வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மாதிரி வந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நாலு பேர் மத்தியில் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. இப்போ வந்து கரண்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் துப்பாக்கு துப்பாய ரெண்டுல ஒன்னு அப்படிங்கிற ரெண்டு படத்துக்கு வந்து ஹீரோவா கமிட் வேற ஆயிருந்திருக்காராம். சோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல இன்னைக்கு காலையில வந்து அவருடைய நாமக்கல் வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இவர் வந்து எதுக்காக தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார்கள் வந்து எல்லாருமே வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை சந்தித்ததும் சிந்தித்ததும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலையே, அதனால என்னவோ வந்து இவர் அந்த சோகத்துல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலுமே வந்து போலீசார்கள் விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. சோ ஒரு அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகர் தான் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு நபர் எதுக்காக தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க நடிகர்கள் வந்து நிறைய பேர் லைன்ல வந்துகிட்டே இருக்காங்க. சோ நாளுக்கு நாள் இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போனா எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? மோஸ்ட்லி சொல்ல போனா இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போறவங்க எல்லாருக்குமே வந்து கடைசியா ரிசல்ட் வர்றது வந்து இவங்க டிப்ரெஷனால மட்டும்தான் வந்து இறந்து போறாங்க, டிப்ரெஷனால மட்டும்தான் வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுக்கள் வருது. இப்போ குமரராஜன் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போன விஷயம் கூட கடைசியில டிப்ரெஷன் தான், டிப்ரெஷன் மனநிலை காரணத்தினால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி முடிவெடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இன்னுமே வந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.